தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு நம்பிக்கை உருவாக்குற தலைவர் இல்லை. அப்ப இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. உமையாருக்கு பிறகு வந்தவர்கள் அவ்வளோ தவறான வகையில் 1% 1.5% உற்பத்தியில் தான் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதலீடும் வளர்ச்சியும் சரிஞ்சிருக்கு, குறிப்பாக கடைசி 4-5 வருஷத்தில். இன்றைய புதிய பார்வையில் நாம் காணவிருக்கும் தலைப்பு குளோபல் இமேஜ் ஆஃப் தமிழ்நாடு, அந்நிய முதலீடு தமிழகத்தில். வணக்கம் சார். கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து அந்நிய முதலீடுகள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோட அறிக்கை வந்து தெரிவிக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கலைஞரோ ஜெயலலிதாவோ வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அந்நிய முதலீடுகள் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முதலீடுகள் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு அவங்க அறிக்கையை தெரிவிக்குது. இது தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணமா? இது குறித்து உங்களுடைய கருத்து. 3 காரணம் சொல்லலாம் இந்த சரிவுக்கு. முதல், தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு நம்பிக்கை உருவாக்குற தலைவர் இல்லை அப்படின்ற சூழ்நிலை. இன்றைக்கி எல்லாம் தெரியும், அம்மையார் தவறின பிறகு ஏதோ அடித்து பிடிச்சி கூவத்தூரில் போய் டேடியோடைய, அதாவது டெல்லியில் இருக்கிற டேடியோடைய உதவியோட நீதிமன்றத்தை நாடி எப்படியோ கேஸை தள்ளி போட்டு எப்படியோ பிடிச்சிருக்கேன். அப்போ இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இது ஒரு நம்பிக்கை உருவாக்குற சூழ்நிலையா? அரசியல் தலைமையில் நம்பிக்கை இருக்கா? ஒரு கம்பீரமான ஒரு தலைவர் இருக்காரா? அது இல்லாத போது இயற்கையாக குறையும். 2வது, இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆக ஆரம்பித்தால் அது வழக்குக்கு போகும். நம்ம நாட்டில் வழக்கு 10 வருஷம் இழுக்கும், இல்லை 20 வருஷம் இழுக்கும். அதனால் எப்பயுமே ஒரு இன்வெஸ்டருடைய வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, தப்பாயிட்டால் என்ன நடக்கும் என்றது இந்தியாவில் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்குது. அது நீதிமன்றமுடைய செயல்பாடு இந்த கடைசி சில வருடங்களிலும் விளைவுகள் அதில் வந்ததுனாலும் அதுவும் சரிஞ்சிருக்கு. அதாவது முன்னால் 2 வருஷம் 3 வருஷத்தில் ப்ரெடிக்டபுளாக கேஸ் வரும்னா, இன்றைக்கி 5 வருஷம் 8 வருஷம் என்ன நடக்கும்னே தெரியாது. அரசாங்கம் சொன்னால் இந்த வகை போகும் அந்த வகை போகும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் மீறி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா, அரசாங்கத்தோடைய கடமை உட்கட்டமைப்பை வளர்க்கிறது. உட்கட்டமைப்பை வளர்த்தால் அதற்கு பிறகு தொழில் ஆரம்பிப்பவர்கள், முதலீடு செய்வர்கள் வருவார்கள். அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கட்டணும்னா சூப்பர் ஸ்ட்ரக்சரை அவங்க வந்து கட்டுவாங்க. அந்த அடிப்படை திமுக ஆட்சிக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் தெளிவாக தெரிஞ்சிருந்தது. ஆனால் அந்த அம்மையாருக்கு பிறகு வந்தவர்கள் அவ்வளோ தவறான வகையில் அரசாங்கத்தின் நிதியையும் கஜனாவையும் மேலாண்மை செய்ததனால் இன்றைக்கு 1% 1.5% உற்பத்தியில் தான் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உமையார் சொன்னாங்க 6, நம்ம செஞ்சது 2.5. இன்றைக்கி 1% 1.5% செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 1% 1.5% மிஞ்சி போனால் 1.5% செய்கிறார்கள். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய உட்கட்டமைப்பை நீங்கள் செய்யவில்லை என்றால் எப்படி அடுத்தவர்கள் வந்து முதலீடு செய்வார்கள்? அதனால் சரிஞ்சிருக்கு. இதுதான் 3 காரணம் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் முதலீடும் வளர்ச்சியும் தெளிவாக சரிஞ்சிருக்கு கடைசி 10 வருஷத்தில், குறிப்பாக கடைசி 4-5 வருஷத்தில். நீங்கள் உலக அளவில் நிறைய வங்கிகளில் பணியாற்றிருக்கீங்க. உங்களோட கருத்துப்படி உலக அரங்கில் போட்டியிடும் அளவிற்கு தமிழகத்திற்கு திறன் உள்ளதா? ஒரு முதலீட்டாளராக இப்போதை இருக்கிற நிலைமை என்ன? அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஒரு அளவில் இந்தியாவுடைய பிரச்சனை தமிழ்நாடு பிரச்சனையும் தான். எல்லா இன்வெஸ்டருக்கும் தேவை ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தெளிவாக இருக்கா, நீதிமன்றங்கள் தெளிவாக சரியான நேரத்தில் தாமதமாகாமல் சரியாக பண்ணுறீங்களா, சட்ட ஒழுங்கு அமைதி பூங்காவாக இருக்கா, இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இதெல்லாம் இந்தியாவிலேயே ஓரளவுக்கு சரியாக இல்லை, மிகுந்த பின்தங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாஜக அரசு வந்த பிறகு ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ்ன்ற அவர் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார பேராசிரியர், அவர் சொன்னார், வளர்ச்சிக்கு அடிப்படை அமைதியாக சமூக நல்லிணக்கம் இருக்கணும், இல்லை என்றால் அதுவே வளர்ச்சிக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க, இந்த அரசு அதை தூண்டிவிடுது, அந்த நல்லிணக்கம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஸ்டீக்ல சொன்னார், இதெல்லாம் திருத்தினெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியே வர முடியாது. அது உண்மை. ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை, நம்ம இந்திய நாட்டில் பங்காக இருக்கும்போது அது நம்ம பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது. எனினும்
இந்தியாவுக்குள்ளே பார்க்கும்போது நம்ம ஒரு தனிப்பட்ட நல்ல இடத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய உட்கட்டமைப்பும் இந்தியாவோட சராசரி அதிகமாக இருக்குது. நம்மளுடைய கல்வி நிலையும் இந்தியாவோட சராசரி இருக்குது. நம்மளுடைய சமூக நல்லிணக்கமும் இந்தியாவோட சராசரியோடு பல மடங்கு சிறப்பாக இருக்குது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சுற்றுச்சூழல் கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கு உலக அளவில் இருக்கிற எக்ஸஸ் லிக்விடிட்டி, எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் ரிசெஷன் வரக்கூடாது டிப்ரெஷன் வரக்கூடாதுன்றதுனால பணத்தை அப்படியே ஃப்ரீயாக அடித்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கிட்டத்தட்ட ஜீரோ ஆகிருக்கு உலக அளவில். உறுதியாக நம்ம அதை சிறப்பாக பயன்படுத்தலாம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆனால் நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தேவை, சரியான அரசியல் தலைமை, அதனால் ஒழுங்காக அரசாங்கம் செயல்பாடு. உறுதியாக நம்ம தலைவர் முதலமைச்சராகி நம்ம ஆட்சி துவங்கிய உடனே உலக முதலீட்டாளர்கள் மனசில் எண்ணங்களை மிக பெரிய அளவில் மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனுடைய பலன் குறுகிய நேரத்திலேயே நம்மளுக்கு கிடைக்கும்.